هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر சப்த கன்னிகைகளில் ஒருவரும் அம்பிகையின் சேனாதிபதி மாவாள் வராகி அம்மன். பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். இந்த பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் துவம்சம் செய்வாள், தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள், நாம் செய்கிற எல்லா காரியத்துக்கும் பக்க பலமாக இருப்பாள் என்பது ஐதீகம். இன்னைக்கு பஞ்சமி, வராகி அம்மனுக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு பார்க்கலாம். வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தாலோ இல்லை விக்கிரகம் இருந்தாலோ அதை துடைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு வழக்கப்படி கோலம் போட்டு பூஜையை ஆரம்பிக்கலாம். வராகி அம்மனோட படமோ விக்கிரகமோ இல்லைன்னா பரவாயில்லை, ஒரு மண் அகல் விளக்கில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி வராகி அம்மன் அதில் இருக்கிறதாக பாவித்து கொண்டு பூஜையை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு பஞ்சமி திதி, இன்னைக்கு ராத்திரி 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தில் தான் வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணணும். இந்த நேரத்தில் பண்ண முடியலன்னா நாளைக்கு விடிகாலம்புற 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் பண்ணலாம். வராகி அம்மனுக்கு பிடித்தது செவ்வரளி, செவ்வரளி கிடைக்கலைன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம், சிகப்பு நிற புஷ்பம் எது வேண்டுமானாலும் பூஜைக்கு உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைனா மல்லி சாமந்தி கடைசி சாய்ஸாக உபயோகப்படுத்தலாம். இந்த பஞ்சமி வழிபாட்டில் 5 அகல் விளக்குகளை ஒரு தட்டில் வைத்து 5 திசைகளை நோக்கி ஏற்றணும், இல்லைனா 5 விளக்குகளையும் ஒரே மாதிரி கிழக்கு திசையை நோக்கி ஏற்றணும். இந்த 5 விளக்குகளை வராகியம்மன் படம் விக்ரம் இல்லை நம்ம வராகியம்மனாக பாவித்து ஏற்றிய விளக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு நாம் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நெய்வேத்தியம் பண்ணணும். சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணணும். நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, தயிர் சாதம் நைவேத்தியம் செய்தால் குளிர்ந்து மகிழ்ந்து அருள்வாளாம். அதுக்கப்புறம் நாம் வழக்கமாக பண்ணுற கற்பூர ஆகாரத்தை காட்டணும். அவ்வளவுதாங்க, வராக அவதாரம் எடுத்து பெருமாள் இந்த உலகத்தையே முழுகாமல் காப்பாற்றினார். அந்த மாதிரி வராகியம்மன் நம்ம வாழ்க்கை என்ற கப்பல் முழுகிடாமல் காப்பாற்றிடுவார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர